பஜாஜ் மேக்சிமம் வண்டி, இது பாத்தீங்கன்னா 2023 வண்டி. இதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஓனரு. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 70 கிலோமீட்டர் தான். தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்து கேட்டீங்கனாலும், நம்ம கிட்ட எடுக்கிற எந்த வண்டிக்கு எடுத்தீங்கனாலும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. மொத்தத்திலேயே 14,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு 1.5 பவுன் கோல்டு காயின் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன். உங்களுக்கு தொட்டி சைடு ஆங்கிள்லாம் வந்து புது தொட்டி சைடு ஆங்கிள், இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவா இருக்கும். வண்டி வந்து லைட் வெயிட் போட்டு ஓட்டிட்டு இருந்த வண்டி, ஒரு 28,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டியே. வண்டிக்கு 10,000 ரூபாய் இருந்தீங்கன்னா வண்டியும் கொடுத்து உங்களுக்கு கோல்டு காயினையும் கொடுத்து வண்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆஃபர் வந்து வேற யாருமே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். இந்த வண்டிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 95% லோன் பண்ணி தரேன். இதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கைப்பணம் போட்டீங்கன்னா போதும், நீங்க வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்லயே ஒரு 5 வண்டிக்கு மேல இருக்கு டாடா ஏசி மட்டுமே. தொட்டி சைடு ஆங்கிள் பாத்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு, 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 2 புது டயர் போட்டிருக்கு. அதே மாதிரி தொட்டி சைடு எல்லாமே வந்து தெளிவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2021 மாடல் வண்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு ஓனர் தான். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட். சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பட்டாசு வாங்கணும் இதுன்னு சொல்லி நீங்க கஷ்டம் எல்லாம் பட வேணாம். நீங்க வண்டி வாங்குனீங்கன்னா போதும், நானே பட்டாசு கொடுத்துருவேன். ஐயோ அட்லி நீ எங்க எங்க வந்த அட்லியா, நீங்க அட்லியா நீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வருது அட்லியும் பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல்ல தான் படம் எடுப்பாரு, நாமளும் அதே லெவல்ல தான். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு தான் வந்திருக்கோம். சேலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சல்ட்டிங் இருக்குது, பட் இங்கே ஒரு ஃபேமஸான கன்சல்ட்டிங் தான் வந்திருக்கோம். ஸோ கன்சல்ட்டிங் நேம் பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங். ஆல்ரெடி சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ திரும்ப இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நிறைய புது வண்டியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிரதர்கிட்ட கேட்கலாம். ஹாய் பிரதர், ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ உங்கள் பேர் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்கள் பேர், நம்மளோட ஆட்டோ கன்சல்ட்டிங் பற்றி சொல்லிடுறீங்களா? என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வில்லியம். நம்மளோட கன்சல்ட்டிங் நேம் பார்த்தீங்கன்னா சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங். சியோன் ஆட்டோ, ஆமாம், சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் ஜங்ஷன் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களை பிக்கப் பண்ணி உங்களை ட்ராப் பண்ணி இது பண்ணிக்க, நீங்கள் அலையெல்லாம் தேவையில்லை. வெளியூர்லேருந்து வரீங்களா, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா போதும், நான் உங்களை பிக்கப் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன், கைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அது எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஓகே, எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஓகே, நிறைய பேர் உங்களோட சேனல் பேரையும் சொன்னாங்க. சரி, உங்கள் சேனலில் சொன்ன ஆஃபரையுமே நான் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்தேன், ஆமாம், பண்ணி கொடுத்தேன். அவங்களும் வாங்கிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ப்ரோ காட்ட போகிறோம்? இப்போ ஃபுல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான். ஆமாம், இப்போ இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே இந்த லேட்டஸ்ட் மாடல், எல்லாம் 20, 22, 19 அந்த மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்கிற வண்டி மட்டும்தான். டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வீல் ஆட்டோ இருக்கு, 3 வீல் ஆட்டோ, 3 வீல் ஆட்டோ இருக்கு, பெட்ரோல் வண்டி இருக்கு, கேஸ் வண்டி இருக்கு, டீசல் வண்டி இருக்கு. அதே மாதிரி நிறைய எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா கம்மியான கிலோமீட்டரில் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருப்பீங்க, அதுவும் இந்த வீடியோவில் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி ப்ரோ, ஒவ்வொரு வண்டியும் நம்ம பார்த்துக்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பிரதர், இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பஜாஜ் மேக்சிமம் வண்டி. இது பாத்தீங்கன்னா 2023 வண்டி. இதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஓனர். இதோட கிலோமீட்டர் கேட்டீங்கன்னா நீங்க வண்டி விட்டுட்டு போக மாட்டீங்க. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 70 கிலோமீட்டர் தான். வெறும் 70 தான், வெறும் 70 தான். நீங்க டயர்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஷோரூம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்த கிலோமீட்டர் தான் அது. உங்களுக்கு தொட்டியில இருந்து சைடு ஆங்கிள் இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். நீங்க கம்பெனியில வந்த கவர் கூட என்ன பிரிக்க கிடையாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்க நீங்க எல்லாம் ஃபுல்லாவே செக் கூட பண்ணிக்கலாம். நீங்க ஷோரூம்லயே கொண்டு போய் விடுங்க, ஷோரூம்ல விட்டு செக் பண்ணிட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். வெறும் 77 கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்கும். கவரே என்ன பிரிக்காமே இருக்கு, கவரே என்ன பிரிக்க கிடையாது. ஓகே, இதுல பாருங்க பெயிண்ட் இன்னும் ஒரு லோடு கூட இதுல மேல ஏத்தவே கிடையாது. இப்ப நீங்க வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் லோடே ஏத்த போறீங்க, அந்த அளவுக்கு இது வண்டி. இது உங்களுக்கு இதோட வண்டியோட இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 6 மாசம் கரண்ட்ல இருக்கு, எஃப்சி பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் கரண்ட்ல இருக்கு. டயர் 4 புது டயரு. உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ்ல இருந்து எல்லாம் தெளிவா இருக்கும். நீங்க புது வண்டி எடுக்கிறேங்கிறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்க, விட்டுட்டு போக மாட்டீங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,50,000 ரூபா வரும். ஓகே, ஷோரூம்ல என்ன விலை போயிட்டு இருக்கு? ஷோரூம்ல உங்களுக்கு ஒரு 3.5 ரூபா இந்த சம்திங் வரும். உங்களுக்கு அது இல்லாமல் பாருங்க, தொட்டி வேணும்னா உங்களுக்கு சைடு ஆங்கிள் வேணும்னு கேட்டிங்கனாலும் சைடு ஆங்கிளும் கட்டி கொடுக்குறோம். நம்மளதே ஒர்க் ஷாப் இருக்கு. நீங்கள் உங்களை என்கிட்ட எடுக்கிற வண்டியோ இல்லாமல் நீங்கள் வெளி வண்டி உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாலுமே நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வெளியே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுக்கு தான் நான் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து கேட்டிங்கனாலும் நம்ம கிட்ட எடுக்கிற எந்த வண்டிக்கு எடுத்தீங்கனாலும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அதே
மூணு வீல் தான், அடுல் ஜிம்மு. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வண்டி, கண்டெய்னர் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, புதுசாக இருக்குது. இதுவும் பாருங்கள் கவர்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். இது வெறும் 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2021 மாடலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு, எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, ஓகே, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. கண்டெய்னராக இருக்குது. உங்களுக்கு கண்டெய்னர் வேணால் ஓப்பன் பாடி வேணும்னு கேட்டிங்கனாலும் ஓப்பன் பாடியும் நான் போட்டு மாற்றி கொடுத்துடலாம். நம்மள்தே ஒர்க் ஷாப் இருக்குது, நீங்கள் வேணும் ஓப்பன் பாடி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பாடியும் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே வந்து தெளிவான வண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. நீங்கள் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,30,000 ரூபா வரும். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முன்னப்பட பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பார்த்தீங்கன்னா 2022-23 ரிஜிஸ்ட்ரேஷனு, வெறும் ஒரே ஓனர் தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 15 மாதம் இருக்கும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கும் இன்சூரன்ஸு. உங்களுக்கு டயர் வந்து 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு தொட்டி சைடு ஆங்கிள்லாம் வந்து புது தொட்டி சைடு ஆங்கிளு. இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். வண்டி வந்து லைட் வெயிட் போட்டு ஓட்டிகிட்டு இருந்த வண்டி. ஒரு 28,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் வண்டியே மொத்தத்திலேயே. நீங்கள் வேணும் உங்களுக்கு செக் பண்ணுனா கூட ஷோரூமில் கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரா இல்லை எப்படி என்னங்கிறது, கிலோமீட்டர் மாற்றிருக்காங்களா நீங்கள் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதாக இருக்கனால தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வண்டிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 95% லோன் பண்ணித்தரேன். 95% பண்ணித்தரேன். ஒரு 20-30 ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா கூட போதும், இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இது என்ன விலை வண்டி? இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 475,000 ரூபா. 475,000. ஆமாம். இது எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸில் முன்னப்பண்ண பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் டாடா ஏசி கோல்டு, 22 மாடலு, 23 ரிஜிஸ்ட்ரேஷன், சேம் அதே கண்டிஷன் தான் இந்த வண்டியும். 15 மாதம் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா 50% கண்டிஷனில் இருக்கும். தொட்டி சைடு ஆங்கிள் வந்து புதுசாகவே போட்டிருக்கு. இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். இது ஒரு 30,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கும். எல்லாமே நம்மகிட்ட கிலோமீட்டர் இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரொம்ப தெளிவான வண்டி, வண்டி அடிபடாத வண்டி. இந்த மாதிரி வண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. நீங்கள் உங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு இதுனா கூட நீங்கள் ஒரு மெக்கானிக்கோ இல்லை யாரையோ ஒருத்தர் கூட்டு வந்து செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இதாக இருக்கும். இதுக்கு ஒரு 20,000 ரூபா கை பணம் போட்டிங்கன்னா போதும், நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு 20,000 கொடுத்தீங்கன்னா போதும், சரியா நம்ம லோன் போட்டுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு, 22 மாடல் வண்டி தான். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்லயே ஒரு 5 வண்டிக்கு மேலே இருக்கு டாடா ஏசி மட்டுமே. 20, 21, 22 உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னாலும் வாங்க எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஓனர் தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு. தொட்டி சைடு ஆங்கிள் வந்து புதுசாகவே போட்டிருக்கு. இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 95% பக்கம் லோன் பண்ணி கொடுக்கலாம். 95% பண்ணி கொடுக்கலாம். 470,000 ரூபா அந்த வண்டியோட ப்ரைஸ் வரும். நீங்கள் லோன் கேட்டிங்கனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா, நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் ஃபுல் லோன் கூட கிடைக்கும். இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் இதெல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஃபுல் லோன் கூட கிடைக்கும். ஃபுல் லோன் கூட கொடுக்காம எடுத்துக்கலாம். ஆமாம், எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த மாடல் இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி டைகர். இது வந்து 2015 மாடல். உங்களுக்கு எஃப்சி 1 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸு 1 வருஷம் கரண்ட்டு. 2 டயர் வந்து புது டயரு. தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஓனர் தான். இந்தோட வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபா வரும். 2,50,000 ரூபா இதுவுமே ரெகோஷியபிள் தான். டாடா ஏசி இன்னைக்கு 2,50,000 ரூபாய்க்கு 15 மாடல் யாருமே தரமாட்டாங்க. நான் அந்த விலைக்கு தரேன். நான் நீங்கள் வெளியில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா கூட எடுத்துக்கலாம். டாடா ஏசி டைகரும் உங்களுக்கு 2,50,000 ரூபாய்க்கு 15 மாடல் தரேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுப்ரோ மினி ட்ரக்கு. இது வந்தீங்கன்னா லீஃப் டைப் வண்டி தான். இது 2020 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புது டயராகவே இருக்கும். உங்களுக்கு சீட்லேருந்து, சைடு ஆங்கிள்லேருந்து, இன்ஜின் கீர் பாக்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் இந்த வண்டிக்கு கேட்டிங்கனாலும் லோனு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்குமே 90% இருக்கிற எல்லா வண்டிக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம். அதில் ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோனுக்கு மேலேயே கூட கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஓகே இந்த வண்டி, ஓகே உங்கள் ப்ரொஃபைல் ஓகேனா ஃபுல் லோனே கூட பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி? இதுக்கு ஒரு 40 ரூபா கட்டுற மாதிரி வைங்க. முன்ன பின்ன ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாகவும் வரும், சேர்த்தியும் வரும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா
தோஸ்த் அசோக் லேலாண்டு தோஸ்து 2022 மாடலு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஓனர் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்டில் இருக்குது. நாலு டயருமே வந்து இதில் புதுசு. அதே மாதிரி தொட்டி சைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைட் ஆங்கிள் போட்டிருக்கு. 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி. உங்களுக்கு இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் மைலேஜுக்கோசரம் நீங்கள் வண்டி எடுத்து நீங்கள் லாங் ஓட்டுறீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி தோஸ்தில் சிஎன்ஜி வண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லாங்க்கு மைலேஜ் வைஸில் உங்களுக்கு ப்ராஃபிட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா 95% லோனே கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660,000 ரூபா வரும். கைப்பணம் ஒரு 40 ரூபா ரேஞ்சுக்கு போட்டிங்கன்னா மீதி ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏசி மின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. நாலு டயருமே இதில் வந்து புது டயராகவே போட்டிருக்கு. தொட்டி சைட் ஆங்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் கைப்பணம் கூட போட தேவையில்லை, ஃபுல்லாகவே கூட லோன் கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபா வரும். ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு நான் வண்டி கொடுக்குறேன். நீங்கள் வெளியில் செக் பண்ணிட்டு வந்து கூட எடுத்துக்கோங்க. 2017 மாடல் வண்டியை வெறும் 2,40,000 ரூபாய்க்கு தரேன் நான். சூப்பர் ஏசி மின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலீரோ மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 மாடல் வண்டி. உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. இந்த வண்டிக்கு என்னென்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசு போட்டிருக்கு. இதுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா புதுசு. இதுக்கு கிளச் பிளேட் வந்து புதுசாக போட்டிருக்கு. தொட்டி சைட் ஆங்கிள் ரெண்டுமே புதுசு. இதில் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், கீர் பாக்ஸும் தெளிவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டவுட்டுக்கு மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து எந்த வேலையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா செய்ய தேவையில்லை. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,90,000 ரூபா வரும். இது வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா ப்ரைஸ் வைஸில் முன்னப்பண்ண பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம தொட்டி இருக்குது, எனக்கு தொட்டி வேணாம் கண்டெய்னர் வேணுனாலும் நம்ம கண்டெய்னர் போட்டு கொடுக்கலாம். இல்லை இந்த தொட்டி வந்து ஓரளவுக்கு ஹைட் பண்ணோம் இல்லை கம்மி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நம்மக்கிட்ட பண்ணி கொடுக்கலாம். நம்மளதே ஒர்க் ஷாப் இருக்குது. நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாத்துக்குமே வந்து கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலீரோ சிட்டி பிக்கப்பு. இது வந்து 2019 மாடல், வெறும் ஒரு ஓனர் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. இதில் உங்களுக்கு வேறு எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கனாவே போதும். இந்த வண்டியை நீங்கள் அப்படியே டைரெக்டாக லைனுக்கே ஓட்டலாம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. தொட்டியிலேருந்து சைட் ஆங்கிள்லேருந்து எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 680,000 ரூபா சொல்லுது. வெறும் இது நம்ம சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்து பார்க்குறீங்க மெக்கானிக் இதெல்லாம் ஓகே உங்களுக்கு அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப கம்மியான விலைக்கு பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டிக்கு லோனுமே பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து. 2016 மாடல் வண்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி 1 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸும் 1 வருஷம் கரண்ட்டு. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். உங்களுக்கு சீட்டு, உங்களுக்கு தொட்டி, சைட் ஆங்கிள் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த செலவும் பண்ண தேவையில்லை, அப்படியே லைனுக்கே ஓட்டலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி தான் நம்ம கொடுக்குறது. இந்த வண்டிக்கெல்லாம் லோனுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். கைப்பணம் ஒரு 40,000 ரூபா போட்டிங்கன்னா போதும், இந்த வண்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த செலவு எதுவுமே இருக்காது. நீங்கள் வேணுன்னா ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேவா என்னானுங்கிறத சாட்டிஸ்ஃபைட் பண்ணனதுக்கு அப்புறமேட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறனால தான் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். ரொம்ப கம்மியான விலைக்கு தரேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 ரூபா. 16 மாடல் வண்டியாக வெறும் 5,60,000 ரூபாய்க்கு தோஸ்த் வண்டி நான் தரேன் நான். வெளியிலாம் மார்க்கெட் என்ன ரேட்டுக்கு போய்? வெளியிலலாம் நீங்கள் வெளியே விசாரிச்சுட்டே வாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னால் வந்து அது இதாக, ஆமாம். ஏன்னா நீங்கள் வெளியே விசாரிச்சு பார்த்துட்டு நான் எவ்வளோ கம்மியாக தரேன் நீங்களே கேட்டுட்டு வந்து கூட என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அடுத்த மாடலுங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பொலீரோ பிக்கப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்கட்டு வண்டி. இது வந்து பெரிய வண்டி, 2017 மாடல் வண்டி. உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. 2 புது டயர் போட்டிருக்கு. அதே மாதிரி தொட்டி சைடாங்கள் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஐ இன்ஜின் தான். இதில் வந்து ஒரு சென்சார் கூட வரவே வராது. இது வெறும் டிஐ இன்ஜின் தான். உங்களுக்கு இன்ஜின் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது. நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சென்சார் இருக்குதுன்னா நீங்கள் யோசிக்கலாம், இதுனா யோசிக்கலாம். இது வந்து டிஐனுங்கிறனால இதில் எந்த சென்சாரும் எதுவுமே வராது. நீங்கள் நம்பி எடுக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். 17 மாடல் வண்டி. இது வேலை பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபா சொல்லுது. எல்லா ப்ரைஸுமே வந்து நெகோசியபிள் தான். உங்களுக்கு ஓகேனா வண்டி வந்து பாருங்கள், பேசிக்கலாம் முன்னே. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30. இது பார்த்தீங்கன்னா 2021 மாடல் வண்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு ஓனர் தான். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்டு. டயர் பார்த்தீங்கன்னா எல்லாம்
90% இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். இது வந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 640,000 ரூபா வரும். V30 வண்டி 2021 640,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். உங்களுக்கு தொட்டி சைட் ஆங்கிள்லாம் வந்து புது தொட்டி சைட் ஆங்கிள், உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வேலைலாம் செய்ய தேவையில்லை, வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் பண்ணிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி. இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்து கேட்டிங்கனாலும் லோனும் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30-40,000 ரூபாய்க்குள்ளே போட்டிங்கன்னாவே போதும், லோன் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30. இது பார்த்தீங்கன்னா 22 மாடல் வண்டி. எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு. உங்களுக்கு இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. 14,000 மொத்தத்துலேயே 14,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. இது பார்த்தீங்கன்னா தொட்டி சைட் ஆங்கிள் ரெண்டுமே வந்து புது தொட்டி சைட் ஆங்கிள். அதே மாதிரி இதுக்கு டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு. 4 டயருமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புது டயரு. உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக வண்டி இருக்குனுங்கிறத. அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கனாலும் லோனும் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 50,000 ரூபா கை பண்ண போட்டிங்கன்னா மீதி ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி, 2021 மாடல் வண்டி, 22 ரிஜிஸ்ட்ரேஷனு. இது பார்த்தீங்கன்னா 5 மாதம் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு, 2 புது டயரு, தொட்டி சைடாங்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபராக பண்ணி கொடுக்குறேன் நான். என்ன ஆஃபர் இது? இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு 1/2 பவுன் கோல்டு காயினு உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். 1/2 பவுன் கோல்டு, 1/2 பவுன் கோல்டு காயின். டாடா ஏசி கோல்டுக்கு ஒரு கோல்டு காயின். ஆமாம், டாடா ஏசி கோல்டு பெட்ரோல் வண்டிக்கு உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ? ஆமாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க முடியுமோ வாங்கிக்கோ. ஆமாம், நீங்கள் அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஏத்தரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. பார்க்குறீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே. அந்த இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 390,000 ரூபா வரும். இதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ். நெகோஷியபிள் தான். இவ்வளோ ஆஃபர் பண்ணியுமே நான் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வண்டிக்கு நான் லோனுமே பண்ணி கொடுத்துட்றேன். லோனும் ஒரு கை பணம் ஒரு 10,000 ரூபா இருந்தீங்கன்னா போதும். வெறும் 10,000 ரூபா? 10,000 ரூபா இருந்தால் போதும். வண்டிக்கு 10,000 ரூபா இருந்தீங்கன்னா வண்டியும் கொடுத்து உங்களுக்கு கோல்டு காயினையும் கொடுத்து வண்டி கொடுக்குறேன். பெட்ரோலும் அடிச்சு கொடுத்துருங்க. பெட்ரோலும் 1,000 ரூபாய்க்கு அடிச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆஃபர் வந்து வேற யாருமே கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். ஓகே பிரதர், இப்போ எல்லா வண்டியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வெளியே கன்சல்ட்டிங்க்கும் நம்ம கன்சல்ட்டிங்க்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? நம்ம கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னாவே ஆஃபர் தான். ஆஃபர் தான், ஆஃபர் தான். நீங்க வேற எங்க போனீங்களாலும் இந்த ஆஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம கன்சல்ட்டிங் வந்தீங்கனாவே எந்த வண்டி எடுத்தீங்கனாலுமே ஆஃபர், ஆஃபர். அது மெயினா பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர்ல இந்த ஆஃபர் பிரைஸுக்கு எங்கேயுமே தர முடியாது கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ்ல இருந்து எல்லாமே வந்து தெளிவா இருக்கு. தெளிவா கம்பெனி சர்வீஸ் கூட இருக்கும், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அந்த வண்டிக்கே நான் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்லயும் தரேன், ஆஃபரும் சேர்த்து தரேன். ஆஃபர் சேர்த்து கொடுத்துறேன். ஆமா, சேர்த்து தரேன். சோ இப்ப நம்ம வண்டி எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ தீபாவளி வரப்போகுது, கிட்டத்தட்ட வந்துச்சு தீபாவளி. ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு வாங்குறவங்களுக்கு என்ன வண்டி வாங்கினா என்ன ஆஃபர் தருவீங்க அறிவிங்க? இப்போ தீபாவளின்னுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுப்பீங்க, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பட்டாசு வாங்கணும் இதுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டம்லாம் பட வேணாம். நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா போதும், நானே பட்டாசு கொடுத்துருவேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்கள் கவலைலாம் பட தேவையில்லை, நானே பட்டாசு கொடுத்துருவேன். வண்டி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ். ஆமாம், கிஃப்ட் பாக்ஸும் பண்ணித்தருவேன். இதோட மட்டும்லாம் நிறுத்துறதுலாம் கிடையாது, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. நம்மள்கிட்ட எடுக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வண்டியெல்லாம் இருக்குது, அந்த வண்டியெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயினே நான் பண்ணி தரேன். கோல்டு காயினா ப்ரோ? கோல்டு காயின் என்ன ப்ரோ சொல்றீங்க? சோ பட்டாசு எல்லாம் சும்மா இப்ப வெடிச்சு தீபாவளி முடிஞ்சிரும், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு ஒரு ஒரு வாரத்துல முடிஞ்சிரும் தீபாவளி. ஆமா, அது முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணும்னு கேப்பீங்க? ஆமா, அது கோல்டு காயின். ஆமா, கோல்டு காயின். ஏன்னா இப்ப நீங்க ஒரு வண்டி எடுக்கிறீங்க, அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா எடுக்கிறீங்க, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கறனால நானே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா உங்களுக்கு கொடுத்துறேன். எவ்வளவு கொடுக்கறீங்க கோல்டு காயின்? நான் கோல்டு காயின் பாத்தீங்கன்னா 1/2 பவுன் தரேன். 1/2 பவுனா? ஆமா, 1/2 பவுன். எல்லாம் எல்லாம் 1 கிராம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அதுதான் நம்ம கன்சல்டிங் மத்த கன்சல்டிங் உள்ள டிஃபரண்ட். நீங்க மத்த கன்சல்டிங் நம்மளுக்கும் டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா இதுதான். வேற சொல்லுவாங்க ஒரு 1 கிராம் 2 கிராம் கொடுத்து முடிச்சிருவாங்க, நம்மளது அப்படி இல்ல. 1/2 பவுனே தரேன். 1/2 பவுன் கொடுத்துடலாம். சியோன் ஆட்டோ கன்சல்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வண்டி எடுத்துட்டீங்கன்னா கோல்டு காயின் 1 கிராம் கிடையாது, 1/2 பவுன் கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துடலாம். அது ஒரு இது இருக்கு, அது சொல்லிருங்க ப்ரோ என்னன்ட்டு. எல்லா வண்டிக்கும் கிடையாது மெயினா நம்மளது, அது ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா. இதுல பாத்தீங்கன்னா 2021 மாடல் பெட்ரோல் வண்டி எல்லாம் இருக்கு. சரிங்க, இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் லோனுமே கிடைக்கும். ஃபுல் லோன் கொடுத்துடலாம். ஃபுல் லோனுமே கிடைக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு காயினுமே தரேன். கோல்டு காயினு கொடுத்துடலாம். நீங்க காசு போடவும் தேவையில்லை, உங்களுக்கு வண்டியும் தந்து கிஃப்ட் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். கோல்டு காயின் உங்களுக்கு லோன் வந்து இன்ஷியலா 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை, கட்டாம உங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தீபாவளி வந்தா, தீபாவளிக்கு வரக்குள்ள இந்த வீடியோ பார்த்து நீங்க புக் பண்ணீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ், தீபாவளி முடிஞ்சிட்டா கிஃப்ட் பாக்ஸ்.
என்ன நீங்க வாங்கிக்கலாம் அப்போ இருக்கும். சோ இந்த மூணு ஆஃபர் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ லோன் ஆப்ஷன் எப்படி ப்ரோ? இப்ப வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க எப்படி பண்ணி தருவீங்க? நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, உங்களுக்கு ஒரு வண்டிக்கு லோன் வேணும் அப்படின்னா நீங்க வெளியில போயிட்டு நீங்க யாரு என்னன்னு தேடி எல்லாம் அலையெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா நீங்க கன்சல்டிங்க்கு வாங்க. நீங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. எந்த வண்டியும் சூஸ் பண்ணுங்க. நான் உங்க ஊர்ல இருக்கிற பைனான்ஸ் காரங்களை நான் உங்க வீட்டுக்கே வந்து பாத்துற சொல்றேன். நீங்க எங்கேயும் அலையெல்லாம் தேடி தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பாத்துறீங்க, ஒரு வண்டிக்கு டோக்கன் பண்றீங்க, உங்க ஊருக்கு போறீங்க, அங்கேயே எல்லாம் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வந்து வண்டி டெலிவரி எடுத்துட்டு போ, டெலிவரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ வண்டி வாங்குறவங்களுக்கு பண்ணி, வண்டி ஓட்டுறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க ஆஃபர். வண்டிக்கு என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? வண்டிக்கு வேணா ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் பண்ணி கொடுத்துடலாம். டீசல் பண்ணி கொடுத்துடலாம். டீசல் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க எந்த வண்டி வேணாலும் எடுங்க, அந்த வண்டிக்கு 1000 ரூபாய்க்கு டீசல் ஃபில் பண்ணி கொடுங்க. டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஓகே பர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு சில கமெண்ட் பாத்தீங்கன்னா, யோ அட்லி நீ எங்க எங்க வந்த, அட்லி என்ன அட்லி என்ன நீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பதறது அது எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளோட பிசினஸ் தனி, அதோட இது தனி. நம்மளது பாத்தீங்கன்னா கன்சல்டிங் ஒர்க்கு. நீங்க வாங்க. நம்ம இதுல வந்து ரொம்ப அட்லியும் பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல்ல தான் படமும் எடுப்பாரு. நாமளும் அதே லெவல்ல தான் கொடுக்கற வண்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டாப் லெவல் குவாலிட்டி, அதே மாதிரி பிரைஸ், லோன் எல்லாமே பண்ணி கொடுக்கறோம். பெஸ்டா பண்ணி கொடுக்கறோம். அங்க பெஸ்ட்னா நம்ம இங்க பெஸ்ட். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.